ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஒரு சச்சின் தன்பக்கி இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிருந்தாலும் சரி, இல்லையா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கூட சரி, உங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லோகோ. அந்த ஒரு லோகோ தான் இந்த சேனல் எப்படிப்பட்ட சேனல், இந்த சேனல் என்னென்ன மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்க, இது என்ன மாதிரி, இது என்ன மாதிரியான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எளிமையாக ஒரு சின்ன இமேஜை தெரிய வைக்கிறது தான் லோகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எதுக்கு எங்கள் லோகோ பற்றி டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லோகோ டெஃபினிஷன்லாம் கிடையாது, லோகோ நீங்கள் எக்கச்சக்க லோகோ உங்கள் வாழ்நாளில் பார்த்துருப்பீங்க. பட் அதில் உங்களுக்கு ஃபெமிலியான ரொம்பவே ஃபேமஸான லோகோஸ்க்கு பின்னாடி இருக்குது சில பல ஹிடன் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு ஆப்பிள் லோகோ எடுத்துக்கோங்களேன், அந்த ஆப்பிள் லோகோக்கு பின்னாடி செம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்குது. அந்த மாதிரி அந்த லோகோக்கு பின்னாடி இருக்க சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்ல போகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமஸான லோகோ பின்னாடி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்படும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே யூடியூப்லேயே நமக்கு முக்கியமான லோகோ எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியல, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்லுவோம், நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற முதல் லோகோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள். அதாவது ஆப்பிள் ஐஃபோன் பின்னாடி இருக்க அந்த ஆப்பிள் லோகோ எதனால லைட்டாக அப்படி பைட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பல பேருக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பிளோட ஒரு ஒரிஜினல் லோகோ எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் அவர் கிராவிட்டி கண்டுபிடிச்சாலும் ஐசக் நியூட்டன் அவர் வந்து ஒரு மரத்து கீழே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், அதுதான் ஆப்பிளோட ஒரு ரியல் லோகோ. அப்புறம் வந்து அந்த ஃபோனுக்கு பின்னாடி எதனால் அந்த ஆப்பிள் லோகோ ஓட்டினாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மரத்து கீழே உட்காந்துருக்கும்போது அந்த மரத்து மேலேருந்து வந்து ஒரு ஆப்பிள் அவர் தலையில் பட்டு கீழே வந்ததுக்கப்புறம் தான் எதனால் இருக்கியோ வந்து அவர் ரிசர்ச் பண்ணி அவர் கிராவிட்டியாக கண்டுபிடிச்சார், அது நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த ஆப்பிள் கீழே வந்ததுனால தான், அதனால தான் அவங்க ஃபோனுக்கு பின்னாடி இந்த ஆப்பிள் சிம்லேயே ஓட்டுறான்னு சில பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஆப்பிள் சிம்மில் எதனால் ஒரு பைட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த கம்பெனிலேருந்து சில பல அஃபீஷியல்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் செரி நாங்கள் அப்படியே அந்த ஆப்பிளை வச்சுருந்தோம்னா அது வந்து செரி மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தெரியக்கூடாது, அது ஆப்பிள் மாதிரி கிளியராக தெரியணும், அதனால ஒரு பைட் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதே மாதிரி வருஷம் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்றது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஃப்ரூட், அது வந்து அவர் பைட்டிங் சவுண்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ஒரு பைட் பண்ண மாதிரி அவர் வந்து ஆப்பிள் லோகோ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ரெண்டு விதமாக சொல்கிறாங்க, இதில் நீங்கள் எது உண்மை நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற லோகோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கார் கம்பெனியான டொயோட்டா. ஸோ ஜாப்பனீஸ் கார் கம்பெனி தான் அது, இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய பேர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற கார் கம்பெனியாக அது டொயோட்டா தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டொயோட்டா அப்படின்ற இந்த ஒரு கார் கம்பெனி லோகோவை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்கன்னு ஒரு சைடில் பார்க்குறீங்களா, இப்போ இந்த லோகோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, சாதாரண ஒரு ரவுண்ட் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு டீ மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, அதுக்கு நடுவில் லைட்டாக அப்படி அந்த ஓவல் ஷேப் இருக்குது, இதுதான் நமக்கு தெரியுது. பட் இந்த லோகோவில் இருக்க விஷயம் ஒரு ஹிஸ்ட்ரி, நம்ம ஆப்பிள் லோகோக்கு பார்த்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா TOYATA அப்படின்றது டொயோட்டா வேர்டோட இருக்க லெட்டர்ஸ் எல்லாம், இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இந்த ஒரு இந்த சிம்பிளில் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஸோ இப்போ நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கீங்களேன், இந்த இமேஜை கிளியராக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த லோகோ இருக்குது, அதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த லோகோவில் இருக்க TOYATA எல்லாம் அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லோகோன்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த லோகோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க அடுத்த லோகோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீஸா அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம நிறைய பேருக்கு காமனாக தோன்ற ஒரு கம்பெனி தான் டொமினோஸ் பீஸா தான். ஸோ அந்த டொமினோஸ் பீஸா லோகோ பார்த்தோன்னா ஃபஸ்ட் இதில் அந்த ஒரு டைஸ் மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஷேப் இருக்கும், அதில் ரெண்டு டாட் இருக்கும், அடுத்ததில் ஒரு டாட் இருக்கும். எதனால் அவங்க டாட் வச்சுருக்காங்க என்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம இப்போ ஒரு ஒரு ஷாப்பாக ஒரு ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம்ல, இப்போ நிறைய இடத்துல டொமினோஸ் ஷாப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப் புதுசு புதுசாக ஆட்டணுமா, நம்ம இன்னும் டாட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிட்டே வரும், அப்போலாம் அவங்க லோகோ பார்த்தே தெரியும் நம்ம எத்தனை ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாது நம்ம இந்த லெவல் க்ரோத் அடையும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, வச்சாங்க. இன்னொரு டாட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த லோகோவை வச்சுருந்தாங்க. ஸோ மொத்தமாக 3 டாட் இருக்கும் தெரியும்ல. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது அது வந்து சடனாக அவங்க எதனால் ஸ்டாப் பண்ணாங்க ஸ்டில்லும் யாருக்குமே தெரியாது, சடனாக ஸ்டாப் பண்ணாங்க. பட் அப்படி அவங்க லோகோ போட்டிருந்தா அப்படி அவங்க லோகோவில் கிட்டத்தட்ட 10,000 டாட்டுக்கு மேலே வைக்கணும். பிகாஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு டொமினோ ஷாப் மட்டும் 10,000 ஃப்ரான்ச்சைஸ்க்கு மேலே ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லோகோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான். இப்போ வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் ஷாப்ஸுக்கு போய் வாங்குறதோட நிறைய பேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட், அலிபாபா இது போன்ற வெப்சைட் ஆன்லைன் வெப்சைட்க்கு தான்
அதிகமாக வாங்குற மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கொரோனா லாக்டவுன் நிறைய பேர் அமேசான் வெப்சைட் யூஸ் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த அமேசான் லோகோ பார்த்தோம்னா அமேசான் அப்படின்ற அந்த வேர்டு இருக்கும், அது கூட .com, அது வந்து அதுக்கடுத்து ஏஐஜெட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்கும். இதற்கான ரீசன் என்ன தெரியுமா? இதற்கு வந்து நம்ம ஆப்பிள் கம்பெனி கற்றுக்கிற ஒரு ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். இதுவும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமேசானில் ஏ டு இசட் வரைக்கும் இருக்க எல்லா பொருட்களும் இருக்கும், அதை தான் அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஏ டு இசட் அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னதான் அவங்க எதனால் அதே மாதிரி ஏ டு இசட் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்குது, நீங்கள் உங்கள் ஸ்மைலோட நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மீனிங்கை தான் இந்த ஒரு லோகோ நம்ம குறிக்கிது. ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்த லோகோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய லோகோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி. ஸோ இந்த லோகோ தான் நம்ம இப்போ பார்த்தது எல்லாத்தோடையும் ஒரு வித்தியாசமான லோகோனே சொல்லலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தோணும், என்னோட ஆப்பிளோட லோகோவாடா இதெல்லாம் பெரிய லோகோவாடா ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் யோசிப்போம். பட் இந்த பெப்சியோட இந்த ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கடுத்து நடுவில் ஒயிட் கலர் இருக்குது, மேலே ரெட் கலர், கீழே ப்ளூ கலர் அப்படின்ற இந்த ஒரு கலர்ஸை கொண்ட ஒரு லோகோ தான் பெப்சி. இதுக்கு என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பெப்சி அப்படின்ற இந்த ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த கம்பெனி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா இந்த லோகோக்கான மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இது என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு மோனாலிசாவோட இமேஜை கம்பேர் பண்ணியிருக்கதாகவும், நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் இருக்கிறதாகவும், வேர்ல்டு வார்லாம் இது கூட நாங்கள் கம்பேர் பண்ணியிருக்கதாகவும், அதே மாதிரி அமெரிக்கன் ஃப்ளாகில் இருக்க எல்லா கலர்ஸையும் வச்சு செஞ்சதாகவும், இது போன்ற பல விஷயங்கள் இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே உள்ளாடியிருக்கோம். இன்னும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெப்சியோட லோகோ நடுவர்களில் ஒயிட்டு அது வந்து ஹாப்பி க்ளோப் அப்படின்றத குறிக்கலாம். பிகாஸ் பெப்சியோட ஃபுல் நேமே பெப்சி க்ளோப் அப்படின்றதான் இதோட ஃபுல் நேம். அதாவது வந்து அந்த ரவுண்ட் வந்து க்ளோபை குறிக்கிதான், அந்த ஒயிட் கலர் வந்து ஸ்மைலிங் ஃபேஸை குறிக்கிதான். இன்னும் சில பேர் இப்படி சொல்கிறாங்க, பட் அந்த கம்பெனி தரப்புலேருந்து இந்த லோகோவில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் மிஸ்டீரியஸாக வச்சுருக்கோம், அமெரிக்கன் ஃப்ளாகோட கலர்ஸ் வச்சுருக்கோம், இது போய் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லோகோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐ மீன் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே இருக்க இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ஹிட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இது யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷனான வீடியோ, எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீட்டிலே இருங்க, வெளில போனாங்க மாஸ்க் போட்டுப்போங்க. டொட்டாட்டா பாபா, சே யோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.